மாமா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சார் ஃபோன் தான் சார் ப்ராப்ளமே சாரிமா நீங்க தப்பா இடம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது செல்போன் ரிப்பேர் பண்ற இடம் இல்ல ஐ அம் எ சைக்கோட்டிஸ்ட் ஐயோ சார் ஃபோன் அடிக்ஷன் சார் ஓ ஃபோன் அடிக்ஷனா ஏமா இந்த காலத்துல ஃபோன் அடிக்ஷன் யாரையும் சொல்ல கூடாதுமா ஏன்னா அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் எதிர் சொன்னேன் இப்போ நம்ம நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டீ கடைக்கு போய் டீயும் பட்டர் பிஸ்கட்டும் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஓசி நியூஸ் பேப்பரை பார்த்து நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு திடீர்னு காசு தேவைப்படுது அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேரை தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் யாருக்கிட்டேயாவது ஒரு 100 ரூபா அப்படி கடை வாங்க முடியும் 100 விஷயம் என்னன்னா அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நம்ம ஆட்டோவே பிடிக்க முடியும் ஆனால் நவ டேஸ் அப்படி கிடையாது செல்லு வந்ததுனால இப்போ திடீர்னு காலையில் இருந்துச்சு ஒரு நியூஸ் பார்க்கணும்னா பெரிய பிரச்சனை கிடையாது அந்த ஆப்பை டச் பண்ணி விட்டாலே நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே வந்துடும் அதாவது ஈஸியாக பார்த்துக்கலாம் பசி எடுக்குதா பிரச்சனை கிடையாது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 10 மினிட்ஸில் உங்களுக்கு சாப்பாடு வந்துடும் திடீர்னு எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா ஆன்லைனில் ஒரு கேப் புக் பண்ணால் வீட்டு வாசலில் கார் வந்துடும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னா உடனே பார்த்துக்கலாம் அந்த காலத்தில் டைம் பார்க்கணும் அப்படின்னா ஐயோ ரோட்டில் போகும்போது ஒரே பிரச்சனை யாராவது வாட்ச் கட்டிக்கிட்டு வந்தாதான் அவங்கக்கிட்ட டைமே கேட்க முடியும் ஏமா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்போ கூட நீ செல் எடுக்கலன்னா உங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரமாக உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட செக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்க ஓ ஹாய் சார் நீங்கள் தான் சைக்காட்டிஸ்டா இவ ஏதோ எனக்கு ஃபோன் அடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கா அதுதான் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை இல்லை இந்த பொண்ணுகிட்ட தான் எஸ்மா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஐயோ சார் ப்ராப்ளம் அவளுக்கு இல்ல அவளால தான் எனக்கு ப்ராப்ளமே என்னமா சொல்ற சார் காலைல எழுந்ததும் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க காலையில எழுந்திச்ச உடனே பல்லு விளக்கிட்டு சூப்பரா ஒரு ஃபில்டர் காய் போட்டு என் பொட்டாடி கிட்ட கொடுப்பேன் ஹ இவ என்ன தெரியுமா சார் பண்ணுவா சரிமா இதெல்லாம் உலகத்துல எல்லா பொண்ணுங்களையும் பண்றதானே இதுக்காக டாக்டர் கிட்ட வருவீங்க சார் அது கூட பரவாயில்ல சார் என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டா ஏ ராஜி ராஜி ஒன்னதான் ஃபுட்டு இங்கே இருக்கு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டியா இப்போ சாப்பிட்றியா ஹே ஆக்சுவலி எனக்கு வயிறு செம்ம ஃபுல்லாக இருக்குது சரி நீ போனியா அதான் ஸ்டேட்டஸ் போடலாமேனு ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன் ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாத செம்ம காண்டாயிடுவேன் நான் ஒழுங்காக சாப்பிடு இப்போ சரி ஃபோனை வச்சுட்டு சாப்பிடு இதை திருந்தாது ஏமா சாப்பிடும்போது கூட சொல்லி பார்க்குற சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் தேவைதான் நான் தப்பு சொல்லலை அதே நேரத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிமா ஏமா சொல்ல கொஞ்சம் கொடு
குடுமா குடுமா எதுக்கு குடுமா அட குடுமா நீ கொஞ்ச நேரமா இந்த செஷன் குள்ள இரு சார் ஏதோ நோட்டிபிகேஷன் வர மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இதல வரலமா சார் ஏதோ வந்துச்சு சார் சிஎம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வர போதே சார் ஃபோன் வரலமா சார் இப்படிதான் சார் வெளியில கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா படுத்து கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா எங்கேயுமே வர மாட்டேங்கிறா சார் இவளை வச்சுட்டு என்னால முடியல ஏ ராஜி உனக்கு ஏதாச்சும் வர்க் இருக்கா இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இல்ல ஏதாச்சும் மூவி போலாமா ஐ திங்க் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன படம் பார்க்கலாம் சொல்லு வீட்லயே பார்க்கலாம் வீட்லயா வா தியேட்டர் போய் பார்க்கலாம் ஏ நெட்ஃபிக்ஸ் அமேசான் இவ்ளோ ஓடிடி இருக்கும்போது யாரா தியேட்டருக்குலாம் போவாங்களா இதுலயே 18 படம் இருக்கு வா இங்கேயே பார்க்கலாம் போனே கட்டிட்டு அழு இன்ன போய் கூப்பிட்டேன் பாரு ராஜி இங்க பாரு இந்த வீடியோ ஏ ராஜி ஷட்டில் விளையாட போலாமா போலாமே எப்படி ஒத்துக்கிட்டா ஒத்துக்க மாட்டாளே சரி வா போலாம் 786253 என்னது கோடு என்ன கோடு ஷட்டில் ஆடுறதுக்கு கோடு ஹேய் நான் ஃபோன்ல விளையாடணும்னு சொல்லல வா கோர்ட்ல போய் விளையாடலாம் அங்கலாம் போய் விளையாடினா போர் அடிக்கும் அத ஃபோன்லயே எல்லாம் இருக்குல வா இங்கேயே விளையாடலாம் கேமுங்கறதே வெளில போய் விளையாடலாம் ஃபோன்ல விளையாட வா போலாம் ஏய் அங்கலாம் போனா கடுப்பா இருக்கும் வா இங்கேயே விளையாடலாம் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட சார் ஏதோ கால் வந்த மாதிரி இருந்துச்சு ஒரே ஒரு நிமிஷம் ஃபோன் தரீங்களா இல்ல சார் எனக்கு ரிங் அடிச்ச மாதிரி கேட்டுச்சு வரல சார் கேட்டுச்சு சார் இந்த பார்மா அந்த காலத்துல இந்த பிரச்சனைக்கு பேரு மனப்பிராந்தி இந்த காலத்துல இந்த பிரச்சனைக்கு பேரு செல் பிராந்தி டைட்டா கீழ் பாக்கணும் ஓ நோ சார் இப்படிதான் சார் இவளை வச்சிட்டு என்னால முடியல இன்னைக்கே ஏதாச்சும் ப்ராப்பரா ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார் நீங்க சொல்யூஷன் கொடுத்தாதான் பெட்டரா இருக்கும் இல்லனா ரொம்ப கஷ்டம் சார் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாராலையும் செல் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறது உண்மைதான் காலேஜ் கேம்பஸ்குள்ளே செல்போன் நாட் அலவுடு அப்படின்னு எழுதியிருந்தா கூட இன்னைக்கு செல்போனுக்குள்ளே தான் காலேஜே நடத்துகிறாங்க உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் ஒரு 15 days நீங்கள் செல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் செல் தேவைப்படும்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே ஆனால் 15 நாள் எப்படி சார் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒருவேளை என்னால் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியலனா அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீங்கள் திரும்ப என்கிட்ட வாங்க ஒரு நல்ல செல்லாக எழுதி தரேன் வாங்கிட்டு வந்து அந்த செல்லை என்கிட்ட கொடுங்க நான் அப்படியே உடச்சு போட்டுறேன் நீ இருக்கலாம் ஸோ சின்ன பசங்களாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல